இஸ்ரேல் படையினருக்கும் ஹமாஸ் அமைப்பினருக்கும் இடையே இரண்டாவது நாளாக சண்டை நீடித்தது இதுவரை இல்லாத அளவில் நடைபெற்று வரும் சண்டையில் இருதரப்பிலும் கடுமையான உயிர் சேதங்கள் ஏற்பட்டுள்ளன இஸ்ரேல் மீது ஹமாஸ் அமைப்பினர் எதிர்பாராமல் நடத்திய ஊடுருவல் மற்றும் ஏவுகணை தாக்குதல் காரணமாக முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் இதைத் தொடர்ந்து இஸ்ரேல் படையினர் பதிலடி தாக்குதலை தீவிரப்படுத்தினர் ஹமாஸ் ஆயுத குழுவினரின் ஆக்கிரமிப்பில் இன்னும் எட்டு பகுதிகள் இருப்பதாகவும் அனைத்து பகுதிகளும் முழு கட்டுப்பாட்டில் வரும் வரை ஹமாஸுக்கு எதிரான போர் தொடரும் என்றும் இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது நூற்றுக்கும் அதிகமான ஹமாஸ் குழுவினர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் குறிப்பாக இஸ்ரேலுக்குள் ஊடுருவிய ஹமாஸ் படையினர் சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது இஸ்ரேல் மீதான தாக்குதலை கருப்பு தினமாக அறிவித்த அந்நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இஸ்ரேல் படையின் முழு ஆற்றலும் ஹமாஸின் ஆற்றலை அழிக்க பயன்படுத்தப்படும் என கூறினார் காசா பகுதியில் இருப்போரை உடனடியாக வெளியேறும்படி அவர் அறிவுறுத்தியுள்ளார் காசாவில் வங்கிகளை குறிவைத்தும் ஹமாஸ் உளவு பிரிவு தலைவரின் குடியிருப்பு ஆயுத கிடங்குகளை குறிவைத்தும் ஏவுகணை தாக்குதலை இஸ்ரேல் தீவிரப்படுத்தியுள்ளது காசாவில் இருபத்தாறு இடங்களை குறிவைத்து இஸ்ரேல் நாட்டு போர் விமானங்கள் தாக்குதல் நடத்தி வருகின்றன இஸ்ரேலின் பதில் தாக்குதலில் காசா பகுதியில் முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் காசா எல்லை அருகே உள்ள இஸ்ரேலிய மக்கள் அனைவரையும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்த இஸ்ரேல் நடவடிக்கை எடுத்துள்ளது ஹமாஸ் அமைப்பினருக்கு ஆதரவாக இஸ்ரேல் மீது லெபனானின் ஹெஸ்புல்லா அமைப்பினரும் தாக்குதலில் ஈடுபட்டுள்ளனர் ஹமாஸ் அமைப்புக்கு தங்களது ஆதரவை தெரிவிக்கும் வகையில் எல்லைப் பகுதியில் ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியதாக அந்த அமைப்பினர் தெரிவித்துள்ளனா்